வணக்கம். இப்போ இந்த ஆண்டின் ஐபிஎல் ஃபைனலில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் நேற்று மோதியிருந்தாங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் உட்பட அனைத்து டீமின் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கக்கூடாது, டெல்லி கேபிட்டல்ஸ் அணிதான் கப்பை வெல்லணும் அப்படின்னு எல்லாருமே மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா விதியை யாருமே மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ஆண்டின் ட்ரீம் 11 ஐபிஎல்லை இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க கைப்பற்றியிருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி ஏற்கனவே அவங்க 4 முறை கப்பை வாங்கியிருந்தாலும் இப்போ இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த வருஷம் தான் அவங்க முதல் முறையா கப்பை வாங்கியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சுரேஷ் ஐயர் டாஸ் அவர் ஜெயிச்சதுமே நாங்க முதல்ல பேட்டிங் செய்ய போறோம் அப்படின்னு சுரேஷ் ஐயர் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, இறங்கி அதிக ரன்களை அடிக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா 20 ஓவர்களுக்கு வெறும் 156 ரன்கள் மட்டும்தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா 157 எல்லாம் ஒரு சேசிங் ஸ்கோரா அப்படின்னு களம் இறங்கின மும்பை இந்தியன்ஸ் அணி. நிறைய பந்துகள் மிச்சம் இருக்கிறப்பவே 157 அப்படிங்கிற இந்த சுலபமான டார்கெட்டை ரீச் பண்ணி இப்போ 5வது முறையா மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க கப்பு வாங்கியிருந்தாலும் 2வதா பேட்டிங் செஞ்சு அதாவது ரன்னை சேசிங் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க வாங்கின முதல் ட்ரோஃபியா இப்போ இந்த வருட ட்ரோஃபி பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதாவது மும்பை இந்தியன்ஸ் 2013 தான் முதல் அவங்க கப்பு வாங்கினாங்க, அதுக்கப்புறமா 2015, அதுக்கப்புறமா 2017, அதுக்கப்புறமா 2019, இப்படி அடுத்தடுத்து அவங்க வாங்கின இந்த 4 ட்ரோஃபிகளுமே முதல்ல பேட்டிங் செஞ்சு 2வது பந்து போட்ட ஆட்டங்களில் தான் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஃபைனலில் ஜெயிச்சு கப்பு வாங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக நடந்த இந்த ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி ஃபைனலில் 2வதா பேட்டிங் செஞ்சு ட்ரோஃபியை வாங்கின ஒரு ஆட்டமாக இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு. ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி இதுக்கு முன்னாடி அவங்க 4 வாட்டி ட்ரோஃபி வாங்கியிருந்தாலும் இந்த ஒரு ட்ரோஃபி மட்டும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ட்ரோஃபி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி இப்படி அநியாயத்துக்கு கப்பை வாங்கி அவங்க பாட்டு இப்படி குவிச்சுக்கிட்டே போறாங்க. ஸோ இதை பார்க்குறப்போ இப்போ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.